மாடி தோட்டத்தில் தெர்மாகோல் பேப்பர் வச்சு எப்படி கீரை விதைச்சி அதை அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது அதுக்கான மண் கலவை தான். இப்போ நம்ம தெர்மாகோல் பேப்பரை எடுத்துக்கிறோம். தெர்மாகோல் பேப்பர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆழமாக இருக்கணும், நல்லா ஆழமாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அகலம் மாதிரி, அதாவது ஆழம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளதை எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் எடுத்துக்கணும், வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். அந்த ஹோல்ஸ் போயே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுற தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே தேங்கி நின்று செடி அழுகி போகாமல் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணிகள்லாம் ஃபில்டர் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம அந்த ஹோல்ஸ் போடுவோம். இதில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம் நம்ம, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தடுப்பு இருக்கிறதுனால ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டு ஹோல்ஸ் மூலயமா என்ன பண்ணுறோம், நம்ம ஊற்றுற தண்ணி தேவையான செடிக்கு போயிடும். பேலன்ஸ் உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா செடி வந்து அழுகி போகாது, ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ரெண்டு ஹோல்ஸும் நல்லா ஒரு விரல் அளவுக்கு, விரல் நுழையில அளவுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம். அது கரெக்டாக போட்டுக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து பின்னாடி திருப்பி, இது பின்னாடி உள்ள ஹோல்ஸும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, நல்லா ஹோல்ஸ் ரெண்டு பக்கமும் போட்டோமா, ரெண்டு ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து மண் போட போகிறோம். இதில் மண், இதில் வந்து இதுதான் செம்மண். இந்த செம்மண் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இலையெல்லாம் போட போகிறோம். அதுக்கான இலைகள் தான் இது. இந்த இலைகள் வந்து நம்ம மாடி தோட்டத்திலே கலெக்ட் பண்ணக்கூடிய காஞ்ச இலை சருகுகள், சருகு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு மணல் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து செம்மண், ஒவ்வொரு லேயராக தெர்மோகோல் பாக்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மணல் போட்டாச்சு, அதுக்கடுத்து அதுக்கு மேலே செம்மண் போடுறோம். ஏன் மணலுக்கு மேலே இந்த செம்மண் போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு அது ஃபுல்லாக சமப்படுத்திட்டு இதுலேருந்து குட்டி குட்டியாக கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு மேலே இலைகள் வந்து போட போகிறோம். காஞ்ச இலைகள் வந்து போட போகிறோம். நம்ம தோட்டத்திலே கலெக்ட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா பரப்பி விட்டுடணும். அதுக்கடுத்து பச்சை இலைகள் எதுவுமே போடக்கூடாது, காஞ்ச இலைகள் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லேயர் வந்து செம்மண் போட போகிறோம். இந்த செம்மண் போட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லேயரும் நம்ம போடும்போது இந்த இலைகள்லாம் நல்லா மக்கி நம்ம போடுற அந்த கீரைக்கு வந்து நல்ல இயற்கையான ஒரு போஷாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். இது இப்போ ரெண்டு செங்கல் வச்சிடுறோம். அந்த ரெண்டு செங்கலுக்கு மேலே வந்து இந்த தெர்மாகோல் பாக்ஸை தூக்கி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து இந்த மண்ணெல்லாம் நல்லா சமப்படுத்திட்டு விதை போட போகிறோம். இதுதான் விதை, கீரை விதை. பாருங்கள் இந்த கீரை விதையை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் நல்லா ஸ்ப்ரெட், அதை வந்து பரப்புகிற மாதிரி நல்லா தூவி விடணும். இந்த விதையை நல்லா தூவி விட்டுட்டு ஒவ்வொரு இடம் தவறாமல் நம்ம கை வச்சு கிளறி விடணும். ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா விதைகள் வந்து நல்லா முளைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தது இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டணும். தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 3 டேஸ் கழித்து இந்த ஸ்டேஜில் வந்து விதைகள் வந்து எல்லாம் முளைச்சிருக்கும். குட்டி குட்டியான கீரைகள் வந்து முளைச்சிருக்க பாருங்கள். இந்த கீரைகள் வந்து இன்னும் 10 நாள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க மாடி தோட்டத்தில் தெர்மாகோல் பாக்ஸில் கீரை வளர்க்குற முறை. இதை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.